தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஸ்டெர்லைட் ஆதரவு கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக தலைமை செயலாளர் அலுவலகத்தில் அவர்கள் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் எதிர்ப்பாளர்கள் தான் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறாங்கிற ஒரு மாயமான பிம்பம் தோன்றியுள்ளது. அது இல்லை என்பதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பில் லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள், கனரக வாகன பழுது பார்ப்பவர்கள், கான்ட்ராக்டர்கள் மற்றும் மகளிர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள், அந்த ஆலையை சுற்றியுள்ள கிராம மக்கள், மீனவ கிராம மக்கள், 1000க்கு மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த 100,000 பேரும் வேலைவாய்ப்பு இழந்திருக்காங்க. இந்த கருத்தில் கொண்டு முதல்வர் அவர்கள் இந்த ஆலையை திறக்கணும். இந்த 100,000 பேரோட வாழ்வாதாரத்தினால தூத்துக்குடி மாவட்டமே வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளது. நம்ம ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூடி இருக்கிறத உடனே திறந்தா ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே பாதிக்கப்பட்ட 100,000 பேருக்கும் வேலை கிடைக்கும். ஆனால் இந்த பர்னிச்சர் பார்க் மூலயமா வேலை கிடைக்கும், ஆனால் 2.5 வருஷம் ஆகும் பார்த்துக்கோங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் ஐயா. எங்களுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா விடியல் ஆட்சி வந்து வந்திருக்குங்கிற நம்பிக்கை இந்த 1 வருஷத்தில் எங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா எதிர்ப்பாளர் மேலவெளில் போட்ட வழக்கெல்லாம் நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஐயா. அதனாண்டி எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் வந்து நிறைய வந்து பலம் அடைஞ்சிருக்கோம். அந்த ஸ்டெர்லைட் சிஎஸ்ஆரில் இருந்து இப்போ எந்த பலனும் இல்லை. ரொம்ப கொரோனாவாலையும் பாதிக்கப்பட்டிருக்கோம், வேலை இல்லாமலும் பாதிக்கப்பட்டிருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த ஸ்டெர்லைட் ஓடிட்டு இருக்கும்போது எல்லோரும் நல்லா தான் இருந்தோம். நானே அந்த கம்பெனியில் 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நல்லா தான் இருந்தோம். என்னையை சார்ந்து எங்களுக்கு தொழிலாளி நல்லா தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் எப்படியோ நடந்து சில வேதனையான சம்பவம் நடந்து போச்சு. நாங்கள் இப்போ அதுக்கு வரல. இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு 25,000 குடும்பம் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. ஏதோ சின்ன சின்ன வேலையில் போயிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு இப்போ இந்த ஸ்டெர்லைட் திறந்தால் வேலை நடக்கும். ஏன்னா இந்த ஸ்டெர்லைட் நின்னதுனால லாரிகள் கடை எல்லாம் பாதிப்பு. கண்கூடாக பார்க்குறா இருந்தால் நாங்களே நேரம் லாரி வச்சுருந்தோம். ஒரு 1200 லாரி ஓடின இடத்துல எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ரொம்ப சொற்பம் தான் ஓடுது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு, அது ஓடும்போது நல்லா தான் இருந்துச்சு அந்த ஏரியா பூரா. அதையும் திறக்கிறதுக்கு ஐயா மனசு வச்சு எங்களை செய்யணும். அது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் ஏரியாவில் இந்த சில ஃபர்னிச்சர் பார்க் எப்போன்னு எதிர்பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போதைக்கு இந்த கம்பெனி திறந்தால் 20,000 குடும்பத்துக்கு எல்லோரும் வாழ்வு கிடைக்கும்.